ஃபேஸில் உள்ள பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுத்து டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். ஒரு க்ளீன் பவுலில் வந்து காஃபி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. இது சூப்பராக டேனை ரிமூவ் பண்ணும். ஸோ ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க இந்த பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தக்காளியோட ஜூஸ் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூட வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜெலட்டின் பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். மஞ்சள் தூள் அலர்ஜி உள்ளவங்க அதை சேர்க்க வேண்டாம், பட் அந்த அளவுக்கு வந்து எரிச்சல்லாம் இருக்காது. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்க எடுக்க பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இது நல்லா க்ரீமியாக வந்ததுக்கு அப்புறமா வந்து ரொம்ப வந்து திக்காகிடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முடிகளெல்லாம் படாமல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பீல் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும். அண்ட் டேன் எல்லாத்தையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணும். வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க தயவுசெய்து இது யூஸ் பண்ண வேண்டாம். பட் நார்மலாகவே பீல் ஆஃப் மாஸ்க் போடும்போது பார்த்தீங்கன்னா அதை பீல் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கடி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெருசாக தெரியாது. புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து ஒரு பேக் அப்ளை பண்ணி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். சி யூ பாய், டேக் கேர்.